want you to learn giving இன்னைக்கு நீங்க கொடுக்க போறீங்க ஹலோ இத குறித்து எத்தனை பேர் உலகத்துல ஃபுல்லா பேசினாலும் இந்த Facebookல என்ன சொன்னால் நாங்க அவ்வளவு பரவ போறது கிடையாது ஏனா இந்த ஊழியன் மேல் இப்டி தான் இருக்க போகுது you are going to bless the people நான் பாருங்க இன்ன ஒரு 5 6 வருஷத்துல ஊழியங்கள் எல்லாம் வேற லெவல்ல இருக்க போகுது சும்மா அந்த ஊழியக்காரங்க பஸ்ல வந்துட்டு கார்ல போற எல்லாம் நிக்க போகுது பிரைவேட் ஜெட் எல்லாம் வாங்க போறோம் ஆர் யூ ரெடி

இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க கொடுக்கறதை பற்றி ஆஃபரிங் இல்லை டைத் அதை பற்றி அந்த வீடியோவில் பேசியிருந்திருக்காரு ஆனால் கொடுக்கறது நல்ல விஷயந்தாங்க கடவுளுடைய நேச்சர் தான் சுபாவம் தான் நம்ம கடவுளுடைய பிள்ளைகள் நம்மளும் வந்து கடவுள் கொடுக்கறது மாதிரி நம்மளும் கொடுக்கறதுல வந்து பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த இடத்துல இந்த சின்ன வீடியோவில் நம்ம பார்க்குற மாதிரி அந்த போதனை கிடையாது பைபிளில் இதில் வந்து ஒரு ஏதோ ஹை லெவல் மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரிலாம் வேறு லெவல் போக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க வேறு லெவலில் என்ன இந்த பணம் காசு சம்பாதிக்கிறது இல்லையா இல்லை இந்த நம்ம வசனத்தில் வசனத்தில் வேறு லெவலில் போக போதா கடவுள் கூட இருக்கிற உறவில் வேறு லெவலில் போக போதா இப்போ அப்புறம் பாஸ்டர்ஸ் மிஷினரிஸ்லாம் வந்து இப்போது பஸ்ஸில் வராங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வராங்க நம்மள அதெல்லாம் மாறப்போதும் எல்லாம் ப்ரைவேட் ஜெட்டில் போகிறாங்க நம்ம ப்ரைவேட் ஜெட் வாங்க போகிறோம் அதுவாக முக்கியம் நம்ம பைபிளில் வந்து ப்ரைவேட் ஜெட்டு காரு பெரிய வீடு அது வாங்குறதை பற்றிய பற்றியா போட்டிருக்காங்க அதுக்காகவா நான் ஆஃபரிங் இருக்கு சர்ச் என்ன பண்ணாங்க பீட்டர் பால் எல்லாம் அந்த அப்போஸ்தலர்கள் கடவுள் இயேசு பின்னாடி பின்பற்றினவங்க இந்த விசுவாசமாக இருந்த குடும்பங்கள் ஆட்கள் அவங்கெல்லாம் பணத்தின் மேலே குறியாக இருந்தாங்களா இது வாங்கணும் அது வாங்கணும்ன்ட்டு அப்புறம் இதில் சொல்கிறாங்க காசை போடு இல்லை செக்கை போடு இல்லை இல்லைன்னா இதை போடு என்னது நகை ஒரு சவரனாக இருக்கலாம் அரை சவரனாக இருக்கலாம் அதாவது ஒரு ஃபோர்ஸ் பண்ணி வாங்குற மாதிரி எப்போவுமே கடவுள் வந்து எப்போவுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டார் கடவுள் வந்து எப்போவுமே வந்து நீ நீ எவ்வளோ நினச்சிருக்கியோ அதை கொடுன்னு சொல்கிறவர் தான் கடவுள் எப்போவுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டார் அது நம்ம ஆஃபரிங்கான போதனை கிடையாது பைபிளுக்கான போதனை கிடையாது அப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஆழ்கிட்டே பக்கெட்டை கொடு அப்படின்னு தனியாக சொல்றது பொதுவாக பார்த்தீங்கன்னா இதுல வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறது தான் பார்க்கலாம் ஆனால் நீங்கள் பைபிளில் இயேசு பின்னாடி பின்பற்றுறவங்களோ பின்பற்றுனவங்க கடவுள் பின்னாடி பின்பற்றுறவங்களோட அவங்களுடைய ஜீவனை பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப் பார்த்திங்கன்னா அவங்க காசு பின்னாடியோ பவர் பின்னாடியோ இல்லை கண்ட்ரோல் பண்ணுறது பின்னாடியோ ஆட்களை கண்ட்ரோல் பண்ணுறது பின்னாடியோ போ போயிருக்க மாட்டாங்க அவங்க வந்து தேவன் பின்னாடி போவாங்க கடவுள் பின்னாடி போவாங்க எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்ருக்காங்க ரெண்டு குருந்தியர் பதினொன்று படித்து பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாரு பால் அவர்கள் எல்லாருமே தேவன் பின்னாடி போனவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்காங்க யாரும் வந்து ரொம்ப பெருசாக வாழணும் நிறைய பணம் சேர்க்கணும் அப்படின்னு அந்த மாதிரி வசனங்கள் எங்கே இருக்குது பைபிள அப்போஸ்தலர்கள் இருபது முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு படிக்கிறேன் பாருங்க பால் வந்து இது அந்த டென்ட் எல்லாம் பண்ணுறவர் சரியா அது மூலமாக காசு சம்பாதிச்சு அது மூலமாக அவரையும் அவர் கூட இருக்கிறவங்களையும் அவர் பார்த்துக்கிட்டாரு அவர் யார்கிட்டயும் வந்து அவரோட செலவுக்குன்னு பணம் கேட்கல அப்போஸ்தலர்கள் இருபது முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு பாருங்க நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது அவருடைய கைகள் இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதைப் வாங்குகிறதை கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான் பாருங்க பவுல் என்ன பண்ணுறாரு தண்ணியும் பார்த்துக்கிறாரு கூட இருக்கிற சில பேரை பார்த்துக்கிறாரு அப்போ காசு இல்லாதவங்களோ இல்லைன்னா பலவீனமாக இருக்கிறவங்க அவங்கள ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவர் சொந்த காசு சம்பாதிச்சு பண்ணுறாரு சரியா சர்ச்சை போய் சர்ச்சு கொடுக்குற காசு சர்ச்சுக்காக அவர் சொந்தமாக ஜெட்டு வாங்கிறதுக்கோ இல்லை கார் வாங்குறதுக்கோ அது கிடையாது ஸோ நம்ம வந்து போகிற சர்ச்சு நம்ம வந்து பின்பற்றுகிற ஆட்கள் வந்து சரியா தேர்ந்தெடுக்கணும் பிரார்த்தனை பண்ணி தேர்ந்தெடுங்க பைபிள் படிங்க பைபிள் படித்து கடவுள் காட்டுறது மாதிரி கடவுள்கிட்ட கேட்டு பண்ணுங்க சரி ஆனால் கடைசி காலங்களில் நிறைய கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்கதரசிகள் வருவாங்கன்னு பைபிளே சொல்லுது இயேசு சொல்லியிருக்கிறார் ஸோ நம்ம பார்த்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி பைபிள் படித்து பைபிள் அறிவு இருந்தாலே நிறைய விஷயங்கள் கள்ள போதனைகள் தவறான தவறான போதைகளை போதனைகள்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம் சரியா கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்